வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம், ஜீவா டுடே. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப அடிப்படையானது சோசியல் இன்ஜினியரிங். எல்லா மாநிலத்திலும் என்ன மாதிரியான சாதிகளை ஒருங்கிணைக்கணும், எந்த சாதிக்கு எதிராக இருக்கணும், எந்த மதத்துக்கு எதிராக இருக்கணும், எதை ஒருமுகப்படுத்தி வாக்குகளை ஒவ்வொரு தொகுதிக்கும் செய்வது என்பதில் சோசியல் இன்ஜினியரிங் செய்வதில் வந்து பாரதிய ஜனதா வந்து ரொம்ப அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள். உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததில் அவர்கள் ரொம்ப அந்த சோசியல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சாங்க. யாதவர் ஓட்டு நமக்கு விழாது, அப்போனா யாதவர் அல்லாத பிசிஏ எல்லாத்துலேயும் மோடியை போய் கொண்டு சேர்க்கணும், பாஜகவை கொண்டு சேர்க்கணும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக மாயாவதி, அப்படின்னா தலித்துகளில் அந்த மாயாவதி சமூகத்தை சேர்ந்த சமூகம் எப்படி அவங்களை போட்டுருவாங்க, அப்போ இதர பட்டியல் சமூகத்தினரை எல்லோவற்றையும் பார்த்தீங்களா, மாயாவதி அவங்க சமூகத்துக்கு தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இதர பட்டியல் சமூகத்தினரை தன் பக்கம் ஈர்ப்பது. இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும், அப்போ இஸ்லாமியர் அல்லாத இதர சமூகத்தினர் எல்லோருக்கும் ஒரு இந்துங்கிற உணர்வு, நம்மளாம் இந்துக்கள், இந்துங்கிற உணர்வு தான் நம்மளை பாதுகாக்குங்கிற அந்த அரசியலை செய்வது. இப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சு வெற்றி பெற்றாங்க. மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் சோசியல் இன்ஜினியரிங் வந்து அமித்ஷா ரொம்ப அதில் செய்வதில் அவர் மிகப்பெரிய கில்லாடி அப்படிங்கிறது பாஜகவினரே பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் அவங்க வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசியல் எடுத்தது எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் சில சமூகங்களை குறி வைக்கிறாங்க. முத்திரையர் சமுதாயம் போன்ற மக்களை வந்து அவர்கள் குறி வைத்து அரசியல் செய்கிறாங்க. அவங்க என்ன குறி வைப்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்தது, எத்தனை மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது போயிட்டு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இருப்பாங்க, சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க பாஜகவுக்கு வாங்க, உங்களை திராவிட கட்சியில் உங்கள் சமூகத்துக்கு எதிரானது, உங்கள் சாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ பாதுகாவலர், நீங்கள் தான் இந்துத்துவத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரியான உணர்வுகளை ஊட்டுவதுங்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் நாம் சில விஷயங்கள் கவனிக்கணும். பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கிறாங்க. பாஜக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் உண்டான, இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்களே மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிறோங்கிற அளவுக்கு பீகார் போயிருக்கு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து 31 பிறகு இல்லை, இல்லவே இல்லை, தமிழ்நாட்டில் அதை எடுக்க வேண்டுங்கிற கோரிக்கை ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது. ஏன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்டவர் எண்ணிக்கை தெரிஞ்சாதான் 50% மேலே தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதாவது இங்கே வந்து அந்த 50% தாண்டிருச்சு, ஆகவே இடஒதுக்கீடு எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பிற்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை அதிகமாக இங்கே இருக்கிறது, நீங்கள் சொல்ல 50%லாம் இங்கே பத்தாது, இங்கே 75 மேலே இருக்கிறாங்க, 70 மேலே இருக்கிறாங்கங்கிறத ஒரு புள்ளி விவரத்தோடு நம்ம காமிக்கணும். அதை இங்கே எடுப்பது இல்லை, அதுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பது இல்லை, மாநில அரசு அதுக்கான முயற்சி எடுத்து செய்யணும். ஏன்னா பீகாரில் தொடங்குறப்ப பாஜக எதிர்ப்பு தெரிவிக்குது, இப்பையும் பாஜக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக தான் இருக்குது. அவர்கள் பிற்படுத்தப்பட்டவருக்கு நாங்கள் தான் கமிஷன் அமைச்சேன்னு சொல்லுவாங்க, பிற்படுத்தப்பட்டவர் வரும்போது அவர் தான் பிரதமராக இருக்காரு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு உரிமைகள் என்று வரும்போது அங்கே தான் அவங்க வந்து கோடு போட்டுருவாங்க, கேட்டு போட்டுருவாங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு எந்த சாதி பிற்படுத்தப்பட்ட சாதி என்பதை தீர்மானிக்கும் உரிமை டெல்லிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டுங்கிற மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை முத முதல் நம்ம தொடர்ச்சியாக அதை நான் ஜீவா டுடேயில் வெளிப்படுத்தி இது மாநில கட்டுப்பாட்டில் வரணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கு எப்படி வந்து டெல்லியும் நாடாளுமன்றமும் குடியரசுத் தலைவரும் தீர்மானிப்பாங்க, இது பேக்வேர்டில் வருதா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க, இங்கே இருக்க ஒரு முத்தரையர் சமூகமோ நாடார் சமூகமோ கோனார் சமூகத்தையோ அவர்கள் யார், அவர்களுடைய பண்பு நலன் என்ன, அவங்க பேக்வேர்டில் வராங்களா, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி எக்கனாமிக்லி பேக்வேர்டா, இந்த வரையறையெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில அரசு எடுப்பது பொருத்தமாக இருக்குமா, அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குமா. மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஒரு மராத்தியர் தொடர்பான ஏதோ ஒரு சமூகத்தின் இடஒதுக்கீடு தொடர்பான விஷயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க பார்த்தாங்க. நாடாளுமன்றமும் குடியரசுத் தலைவரும் தான் மாநில அரசின் இடஒதுக்கீடை தீர்மானிக்கணும், இது மிகப்பெரிய ஆபத்து. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இது பற்றி பேசி அதை அதுக்கப்புறம் மாற்றினாங்க. எல்லாம் போராட்டங்களுக்கு பிறகு தான் அதெல்லாம் மாறி இருக்கு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு தீர்மானிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக ஒன்றிய அரசு வந்து இருக்குது. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்ப அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர்கள் சொல்கின்ற சத்திரியர்கள் இந்து மத பாதுகாவலர்கள்னு சொல்லி இவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இவங்க மட்டும் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து புள்ளி விவரத்தை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஒன்றிய அரசின் நடுவண் அரசு பணிகளில் 5 கூட தாண்டலை,
27% இடஒதுக்கீடு கொடுக்குறோங்கிற பேரை சொல்லிட்டு 5% கூட இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துடும். அந்த உண்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அந்த புள்ளிவரங்கள் வந்துவிட்டால் இங்கே வந்து இவர்கள் வன்னியர்களிடமோ நாடார்களிடமோ ரெட்டியார்களிடமோ கல்லர்களிடமோ மறவரிடம் போய் நம்மளாம் ஆண்ட பரம்பரை இந்து மத பாதுகாவலர் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அடுத்தவங்க கேட்டுருவாங்களே அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ரிசர்வேஷனில் 27% மண்டல் கமிஷன் வந்து எங்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் இவ்வளோ இடங்களை நிரப்பாமல் இருக்குது, ஏன் அந்த பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கீங்க, நாங்கள் தான் இந்து மதத்தின் பாதுகாவலராச்சு சத்திரிய பரம்பரையாச்சு எங்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் பேங்க்கில் இல்லை, எங்களுக்கே ஒன்றிய அரசு பணிகள் இல்லைங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த புள்ளிவரத்தை இவங்க வெளியிடவே மாட்டாங்க. அப்போ சாதி சங்கங்கள் நாங்கள் இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கோம் அவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கோம்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு புறம் வந்து இந்து மத பாதுகாவலர்கள் நீங்கள் தான் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சுட்டே இருப்பாங்க. கடைசி வரை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர்கள் சொல்கின்ற பிராமணர்கள் எந்த அளவுக்கு எல்லா பதவியிலையும் இருக்கிறாங்க, 2.5 விழுக்காடு இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி இடபிள்யூஎஸில் 10% அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா உயர் பொறுப்புலேயும் அவர்கள் மட்டுமே எப்படி இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் 70% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் 7%, 5% கூட இல்லாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிற புள்ளி விவரம் கைக்கு வந்தோம். அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முன்னாடி யாரும் எதுவும் பேச வேணாம் நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது. அதில் பீகார் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவர் லாலு பிரசாத் அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் தெளிவாக புள்ளி சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே உள்ள பிராமணர்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாஜக பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களாம் எதுக்கு இதெல்லாம் சாதி வெறியை ஊட்டி விடும், எது சாதிவாரி கணக்கெடுப்பு சாதி வெறியை ஊட்டி விடுமா, நால் வர்ணமும் வைதிக தத்துவமும் மனு தர்மமும் சாதி வெறியை ஊட்டலையா, சூத்திரர்கள் காலிலிருந்து பிறந்தாங்கன்னு சொல்லும் போது சாதி வெறி இல்லையா, பஞ்சமர்கள் நால் வர்ணத்துக்கு அப்பாற்பட்ட அவர்ணர்கள் அவர்களுக்கு எவ்வளோ படிப்பு தரக்கூடாதுன்னு சொல்லும் போது சாதி வெறி வரலையா, யார் யார் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கும் போது மட்டும் சாதி உணர்வு வந்துடும்னா, இவங்களுக்கு எப்போல்லாம் சாதி வரி வரும் தெரியுமா, பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் இடஒதுக்கீடுக்காக நீங்கள் சாதி கேட்டிங்கன்னா ஐயோ சாதி கேட்குறீங்களே சாதி வெறி வந்துடுமே, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து புள்ளியோர் எடுக்கிறதுக்காக நீங்கள் சாதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயோ சாதி வரியை தூண்டி விடுறீங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் திருமணத்தில் சாதி பார்த்து நடக்கும், சடங்குகள் சாதி பார்த்து நடக்கும், மேட்ரிமோனியில் விளம்பரம் கொடுத்து அமெரிக்காவுக்கு போனாலும் சாதி பார்த்து தான் திருமணங்கள் நடக்குது, இதெல்லாம் சாதி வரியை தூண்டுபவை அல்ல அவர்களை பொறுத்தவரை. எது சாதி வரியை தூண்டுனா, பள்ளிக்கூடத்தில் இடஒதுக்கீடுக்காகவும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடுக்காகவும் சாதி கேட்கும்போது சாதி வரியை தூண்டி விடுறீங்க, அப்படி தான் அவர்கள் பீகாரில் தூண்டி விடுகிறார்கள். ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க, இனிமே ஏகலைவன்கள் கட்டை விரலை தரமாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய இதில் நாங்கள் சூத்திரம் படிக்கக்கூடாது, படித்தா எங்கள் கட்டை விரலை கேட்பீங்க தானே, இனி கட்டை விரலை தரமாட்டோம், இனி எங்களுடைய எதிர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் என்று அவர்கள் அடித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கட்சிகள் உணர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் பிராமணர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இது யாருக்கு பலன் அளிக்கும் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கோ. இப்போ என்னுடைய கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாடு அரசும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பட்சத்தில் தான் இங்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். ஏற்கனவே கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் வன்னியர்களுக்கான 10.5 தந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமாச்சு. இப்போயும் அந்த 10.5 வந்து உறுதி செய்யுங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட சில அமைப்புகள் வந்து அதை வலியுறுத்துகிறாங்க. அவர்கள் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதி நிதி அறிக்கையில் கூட 10.5 கொடுங்க எங்களுக்கு, இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுங்க, எம்பிசிக்கான 20%ல 10% எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் முத்தரையர் யாதவரை ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு தனித்தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள் தான் சரிதான், பாதிக்கப்பட்ட எந்த சமூகமும் எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பது தான் சமூக நீதி கொள்கை, அதுதான் சரியான கொள்கை, அதுதான் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட கொள்கையும் கூட. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, எம்பிசிங்கிற ஒரு கோட்டாவில் 20% இருக்குது, அந்த 20 விழுக்காடில் 10 விழுக்காடு வன்னியர்களுக்கு போயிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய டிஎன்டி சமூகமான 68 மக்கள் இருக்கிறாங்க, வண்ணார் நாவிதர் போன்ற அந்த சமுதாய மக்கள் மீனவர் போன்றவங்க இருக்கிறாங்க, இப்போ இவர்கள் அனைவரையும் ஒரு தொகுப்பில் கொடுப்பது என்பது ஒரு சரியான பிரதிநிதித்துவமா அப்படிங்கிற கேள்வியெலாம் வரும்போது நான் என்ன கேட்குறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது வன்னியர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்துடலாம், டிஎன்டி மக்கள் இந்த 68 சாதிகளும் சேர்ந்து எவ்வளோ விழுக்காடு இருக்கிறாங்களோ அதை அப்படியே கொடுத்துடலாம், இது போக மீனவர் நாவிதர் வண்ணார் எவ்வளோ வர்றாங்க அப்படின்னா அந்த தன்மை அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு தன்மைக்கேற்ப அவங்களுக்கு எவ்வளோ தரணும், எந்தெந்த தொகுப்புக்குள்ளே அடக்குனா அவங்களுடைய சமூக நீதி சூறையாடாமல் இருக்கும் அதை பார்க்கணும். ஏன்னா ஒரு வண்ணார் நாவிதர் மீனவர் இந்த பட்டியலில் வேறு எதுவும் கொஞ்சம் பலம் பொருந்திய, அதாவது இவர்களை விட சமூக நிலையில் ஒரு படித்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த பட்டியலை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு ஃபுல்லாக அவங்க எடுத்துருவாங்க. நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது.
அப்போ நாபிதர் மன்னாருக்கு இடஒதுக்கீடு இருக்குங்கிற பேர், ஆனால் அந்த ஃபுல்லாக அந்த பட்டியலில் உள்ள வேற ஒரு சமுதாயத்தினர், எம்பிசியில் உள்ள வேற ஒரு சமுதாயத்தினர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ அந்த பட்டியலில் கொடுக்கும்போது அந்த 28 சாதியும் ஒருமித்த பண்பும் தன்மையும் வாழ்க்கை முறையும் கொண்டுள்ள சமூகங்களா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அதுதான் இப்போ இந்த வன்னியர்கள் டிஎன்டி கொடுத்ததில், டிஎன்டி மக்கள் 68 சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குற்ற பழங்குடியினராக இருந்து சீர் மரபினர், நாங்கள் போர்க்குடி மரபினர், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், பெருமலைக்கல்லர், கொண்டைக்கோட்டை மரவர், இருளர், குறவர் அப்படின்னு அந்த சமுதாய மக்கள், ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அது ஒரு வரலாறு இருக்குது. அவர்கள் ஏன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் ஒதுக்கப்பட்டார்கள், சனாதனத்தால் ஒதுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஏன் கல்வியில் பின்தங்கி போனார்கள், வேலைவாய்ப்பில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்பது ஒரு, அது ஒரு இந்திய அளவிலான ஒரு அரசியல். அப்போ அந்த 68 சமுதாயத்துக்குமான தனி இடஒதுக்கீடு என்பதை உறுதி செய்யணும். அவர்களுக்கான எண்ணிக்கையும் எடுக்கலாம், அவர்களையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், வன்னியர்களையும் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒட்டு மொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருங்க. அப்படி எடுத்தால்தான் ஆசாரி சமூகம் என்ன அதிகார மையத்துக்கு போயிருக்கிறாங்க, கோனார் சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு படிப்பில், தலைமைச் செயலாளர் போன்ற உயர் பொறுப்புகளில் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். நீதிபதியாக மீனவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, வன்னியர்கள் இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்காங்களே, நீதிபதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து இடஒதுக்கீடு எண்ணிக்கையே அதிகரிக்கணும், அந்த கோரிக்கை தொடர்ச்சியாக வருது. ஏன்னா 18 விழுக்காடுங்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து தேவேந்திரர், ஆதி திராவிடர், அருந்ததியர் மூன்று பேரையும் சேர்த்திங்கன்னா 25 விழுக்காடு வரும். அப்போ அவர்களுக்கான ரிசர்வேஷனை 22 விழுக்காடு 20 மாதிரி குறைந்தபட்சம் ஏற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான வேலையை செய்யணும். அப்போ நீங்கள் முழுமையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமூகம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு எண்ணிக்கையை அதிகரிக்கணும். தமிழ்நாட்டில் 50 தாண்டிடுச்சுங்கிறாங்கள, வேறு சில மாநிலங்களில் 70 விழுக்காடை தாண்டிலாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க சொல்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அதிகம்னு இதெல்லாம் சும்மா. தமிழ்நாட்டை தாண்டியும் இடஒதுக்கீடு வந்துருச்சு. ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கி பாதுகாக்கும்போது 68 தமிழ்நாட்டில் அதிகம், 69. ஆனால் அதற்கு பிறகு நிறைய இதில் மாநிலங்களில் கேட்டே வாங்கிக்கிட்டாங்க, அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழ்நாட்டிலும் இந்த 69 விழுக்கீடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்தலாம். இடபிள்யூஎஸ் 10 விழுக்காடு ஏன் தேவையில்லை என்பதை நாம் உறுதியாக ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கலாம். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்ய முடியும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். அதனால தான் பீகார் ரொம்ப தெளிவாக இருக்குது. சாதிவாரி இடஒதுக்கீடு வெர்சஸ் சனாதன பார்வை. சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லோரும் சமம், எல்லோரும் உயர்வு பெறுவது என்பதை சனாதனத்தன்மும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமூகத்தினருக்கான பிரதிநிதித்துவம் இதுதான், இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் முன்னேறவே இல்லை, இவர்கள் இன்னும் வர வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிருச்சுன்னா அவர்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். எல்லா துறையிலையும் உயர் சாதியினர் மட்டும்தான் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் அவர்கள் உள்ளே இருந்தாலும் முக்கிய பொறுப்புகளில் அவங்க இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அதை எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையாக கொடுத்துருங்க. இப்போ தலித்துகள் முன்னேறிட்டாங்க, தலித்துகள் படிச்சுட்டாங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கானா, அப்படியே வெள்ளை அறிக்கை கொடுங்க. 18% எவ்வளோ பேர் என்ன என்ன என்னென்ன உயர் பொறுப்பில் இருக்காங்கன்னு கொடுங்க. பிசி எம்பிசியில் எவ்வளவு என்னென்ன சமூகம் உயர் பொறுப்பில் சமுதாயத்தில் அதிகார மையத்தில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு கொடுங்க. அது நல்ல விஷயம் தானே, வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் போது நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும் தவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிம்பம் உடையும்ல. நம்ம இவ்வளோ விழுக்காடு இருக்கோம், இவ்வளோ விழுக்காடு தான் இல்லை நமக்கு சலுகை கிடச்சிருக்கு, நம்மளுடைய எண்ணிக்கை 8%, பட் 4% தான் நம்ம அதிகாரத்தில் இருக்கோம், நீதித்துறையில் 1% இருக்கும். இப்படியான கணக்கெடுப்பு வரும் பட்சத்தில் அடுத்தடுத்த அதிகாரத்தை சமப்படுத்துதல், எல்லோருக்கும் பரவலாக்குதல்ங்கிற அந்த தளத்தை நோக்கி போக முடியும். இதுதான் பெரியாருடைய கோரிக்கை. திராவிட இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் யாருமே இதை மறுக்க மாட்டாங்க, பாஜக மட்டும்தான். ஏன்னா பாஜக என்றைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க ஒரு தனி படகில் பயணிப்பாங்க, தமிழ்நாடு ஒரு போக்கில் போனால் அவங்க தனி போக்கில் போவாங்க. ஆகவே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் இந்த சாதிவாரி இடஒதுக்கீடு என்பது ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நினைக்கின்றேன். இதுதான் தற்போது பாஜகவிற்கு நீங்கள் வைக்கக்கூடிய செக்காக இருக்கும். அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக இது போன்ற கணக்கெடுப்புகள் எடுப்பது என்பது பிற்படுத்தப்பட்டோர் மத்தியில் சமூக நீதி அரசியலை உறுதிப்படுத்தும், பட்டியல் சமூகத்தினர் மத்தியிலும் அந்த அரசியல் உறுதிப்படுத்தும். இல்லை என்றால் அவர்கள் இந்த தேர்தல் அரசியல், இத்தனை பிசிய தலைவராகியிருக்கும், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தான் தலைவர், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமர், ஒரு பட்டியல் சமூகத்தினர் குடியரசுத் தலைவர், ஒரு பழங்குடியினர் குடியரசுத் தலைவர், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லியே அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்களா, நாங்கள் தான் உங்களுக்கு செஞ்சுருக்கோம், காங்கிரஸ் செய்யலை, திமுக உங்களாக்கலை, இந்த அரசியலை சொல்லி சொல்லியே உங்களை வந்து கவிழ்க்க வாய்ப்பு இருக்குது. அந்த அரசியலை தான் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்நாடகாவில் கடந்த முறை பாஜக அதிக வெற்றி பெறுவது காரணமே பட்டியல் எஸ்சி எஸ்டி தொகுதியில் அதிக இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு ட்ரைபல் லீடரை வைத்து
இந்துத்துவ கதையுடன் அந்த சமூகத்தை இணைக்க வேண்டியது. வால்மீகிங்கிறது ஒரு இந்துத்துவ சமூகம், ஒரு பட்டியல் சமூகம். இது வந்து ராமர் பிறந்த அப்படி ஏதாவது அது ஒரு இந்துத்துவ புராண கதைகளுடன் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கதையை சொல்கிறது. இது மகாபாரத்தோடு இந்த சமூகம் இடைப்பட்டது, இதுதான் மகாபாரத்தில் சோறு போட்டது, ராமாயணத்தில் இந்த சமூகத்தின் பங்கு, இப்படியாக ஏதாவது கதைகளை சொல்லி சொல்லி அந்த சமூகத்தினுடைய தற்போதைய நிலையை மறக்கடிச்சிருவாங்க. இப்போ அவனுக்கு படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும், அது இடஒதுக்கீடு கொடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் அதை விட்டு வீரப்புருஷர்கள் கதை, நீங்கள் தான் இந்து மதத்தை பாதுகாத்தவர்கள், அந்த கதையை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கிட்டையும் பட்டியல் சமூகத்திலையும் சொல்லி சொல்லி தான் அவங்க வாக்குகளை வாங்குறாங்க. அப்போ மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டுமென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பாருப்பா, பாஜக உங்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்குன்ட்ருக்கே, என்ன வேலைவாய்ப்பில் நீங்கள் இருக்கீங்க, எந்த பொதுத்துறை வங்கிகளில் எத்தனை விழுக்காடு நீங்கள் இருக்கிறீங்க, நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் என்ன பொறுப்பில் நீங்கள் வந்திருக்கீங்க, தேசிய அளவில் மாநில அளவில் இதுக்கெல்லாம் யார் காரணம், இன்னும் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமே, இது குறித்து பேச தயாரான்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னாதான் இந்த சமூக நீதி அரசியல் தான் அந்த சனாதன அரசியலை வீழ்த்தும். இல்லை என்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததை பயன்படுத்தி கொண்டு சாதி சங்கங்களை தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா தொடர்ந்து தனது அரசியலை தன்னை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே பீகார் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வன்னியர் 10 விழுக்காடு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துருக்கிறாங்க. அது வன்னியர் 10 விழுக்காடை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவள் டிஎன்டி மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அது திருப்பி ஒரு பிரச்சனையாகும். வட தமிழகம் தென் தமிழகத்தில் இருக்கிற ரெண்டு தமிழர்கள் மத்தியில் ஒரு சண்டையிடுவதுங்கிறது தேவையில்லாது. இரண்டு சமுதாய மக்களுக்கும் நம்ம தேவையான அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கொடுக்கணும், புரியுதுங்களா? அதனால் இது கூர்த்திட்டி விடுற மாதிரி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கொடுக்கல அந்த இது நடக்கக்கூடாது. டிஎன்டி மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை, வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பதும் நியாயமான கோரிக்கை. ஆக அந்த விஷயத்தை ஒரு அரசியலாக்காமல் அரசியல்வாதிகள் கையில் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பீகாரில் உள்ளது போல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அந்த அரசியலை முன்னெடுக்கணும். இல்லை என்றால் பாமக தனியாக வன்னியர்களுக்கு இங்கே அப்புறம் தனியாக போட்டிக்காக பிஜேபியே இந்த சில சமூகங்களை தூண்டிவிடும். இவங்க கேட்குறாங்க நீங்களும் கேளுங்கன்னு ஒரு மக்கள் அரசை அந்த நேரத்தில் பதட்டப்படுத்துவதற்கு எல்லா வேலையும் செய்யும்போது அதை தவிர்க்க வேண்டுமென்றால் மாநில அரசே, ஒன்றிய அரசு தடுக்க தான் செய்யும், உதவி செய்யாது. மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், முடிஞ்சால் அதுக்கு நிதிநிலை அறிக்கையில் அதற்கான நிதியை ஒதுக்கி செய்ய வேண்டும். இது ஒரு பெரியாரின் கனவு, சமூக நீதி கனவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு ஆழ்ந்து யோசித்து ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடு பேணப்பட வேண்டும், பாஜகவினுடைய தொடர்ச்சியான சோசியல் இன்ஜினியரிங் இங்கு தோற்கடிக்கப்பட வேண்டுமெனில் இந்த அரசியலை செய்தால் மட்டுமே சரி செய்ய முடியும். ஆகவே பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தினர் எல்லோருக்குமான எண்ணிக்கையும், ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி எண்ணிக்கை எடுக்கிறாங்க, அவர்களுக்கும் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், இவர்களுக்கான எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். தனித்தனி சாதிகளாக இடஒதுக்கீடு யார் யாருக்கு கொடுக்கலாம், எந்த அளவுக்கு அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது, இந்த போன்றலாம் ஒரு ஆய்வு செய்து வெளியிட வேண்டிய தேவை இருக்குது. இல்லை என்றால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினருக்கிடையே முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவாங்க, வன்னியர்களுக்கும் டிஎன்டி மக்களுக்கும் இடையே உள்ள முரண்பாடை கூர்மைப்படுத்துவாங்க, எங்களுக்கு கிடச்சிருச்சு உங்களுக்கு கிடைக்கல, அதை வைத்துக்கொண்டு அரசியல், இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் பீகார் வழிகாட்டுகிறது. பீகாருக்கு முன்பே தமிழ்நாடு இந்த அரசியலையெல்லாம் கையில் எடுத்த அரசு மாநிலம்தான். ஆகவே இப்போது இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது உண்மையில் பாஜக வந்து பதறும், ஆகா சமூக நீதி அரசியல் எடுக்கிறாங்கன்னு. ஆகவே இங்கே உள்ள நம்ம தமிழக அரசு, பீகார் அரசு, உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு விஷயங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்து அதை ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஜீவா டுடேயினுடைய கோரிக்கை. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, ஜனநாயகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.